தான் எந்த தவறும் செய்யவில்லை என்று பதவி விலகிய இரு நாட்களுக்கு பிறகு மாஜி ரயில்வே அமைச்சர் பவன்குமார் பன்சால் விளக்கம் அளித்துள்ளார். சிபிஐ விசாரணைக்கு தான் தயார் என்றும் கூறியுள்ளார். முன்னாள் ரயில்வே அமைச்சர் பவன்குமார் பன்சாலின் சகோதரி மகன் விஜய் சிங்லா ரயில்வே வாரிய உறுப்பினர் மகேஷ்குமாருக்கு வளம் கொழிக்கும் பதவியை பன்சால் மூலம் பெற்றுத்தருவதாக கூறி 90 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றபோது விஜய் சிங்லாவும் மகேஷ்குமாரும் சிபிஐ அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர். தனக்கும் விஜய் சிங்லாவுக்கும் தொழில்முறை உறவு எதுவும் இல்லை என்று முதலில் பன்சால் கூறிய போதும் சிபிஐ விசாரணையில் ரயில்வே ஊழியர் நியமனத்தில் ஊழல் நடந்திருப்பது தெரியவந்ததைத் தொடர்ந்து பன்சால் பதவி விலகினார். வெள்ளியன்று பிரதமரிடம் ராஜினாமா கடிதம் அளித்த பன்சால் அதன் பிறகு அமைதியாக இருந்தார். 2 நாட்களுக்கு பிறகு ஞாயிறன்று தனது மௌனத்தை களைத்த பன்சால் தான் எந்த தவறும் செய்யவில்லை என்று கூறியுள்ளார். தன்னை எம்பியாக்கிய சண்டிகரில் நிருபர்களுக்கு பேட்டியளித்த அவர் ரயில்வே ஊழியர் நியமனத்தில் ஊழல் நடந்திருப்பதாக கூறப்படும் புகார் குறித்து சிபிஐ விசாரணை மேற்கொண்டால் வரவேற்பேன் என்றும் தெரிவித்தார். விஜய் சிங்லா கைதானதுமே அவருக்கும் தனக்கும் எந்தவிதமான தொழில்முறை உறவும் இல்லை என்றும் தான் எந்த தவறையும் செய்யவில்லை என்றும் அறிக்கை விடுத்ததை சுட்டிக்காட்டிய பன்சால் இறுதியில் உண்மை நிலைக்கும் என்றும் கூறினார். இதனிடையே ரயில்வே ஊழியர் நியமன ஊழல் விவகாரத்தில் ரயில்வே பாதுகாப்பு படை அதிகாரிகள் சிலருக்கும் தொடர்பிருப்பதற்கான ஆதாரங்களை சிபிஐ அதிகாரிகள் கண்டறிந்துள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன. லஞ்ச பணம் ஹவாலா பரிமாற்றம் மூலம் கைமாறியிருப்பதாகவும் சிபிஐ தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிபிஐயின் விசாரணை அறிக்கையை திருத்தியதற்காக பதவி விலகிய அஸ்வினி குமாரும் தான் எந்த தவறும் செய்யவில்லை என்றும் சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் கட்சி மேலிடம் கேட்டுக் கொண்டதற்கிணங்கவும் பதவியை ராஜினாமா செய்ததாக சனிக்கிழமை அன்று விளக்கம் அளித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.